பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். சமீபத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொத்துரிமை ஆவண அட்டை வழங்கும் ஸ்வமித்வா யோஜனா என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் பல ஆண்டுகளாக தாங்கள் வசித்து வந்த இடத்திற்கான சொத்து உரிமை ஆவணம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மோடி தொடங்கி வைத்திருப்பது மிகப்பெரிய காரியம். இது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் பொழுதுதான் திராவிட கட்சிகள் செய்து வைத்திருக்கும் மிகப்பெரிய நில மோசடியும் வரைமுறையற்ற சுரண்டலும் வெளிவரும். யார் உண்மையான விவசாயி என்பதும், யார் போலி என்பதும், யார் அரசின் இலவச மின்சாரம் முதல் விவசாய கடன்களை தவறாக பயன்படுத்தி கொள்ளை அடிக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் என்பதும் தெரியும். குறிப்பாக பினாமிகளின் அட்டகாசம் கட்டுப்படுத்தப்படும். இந்த சட்டம் இதுவரை கணக்கில் வராத பல வகை நிலங்களையும் பாரம்பரிய சொத்துக்களில் உள்ள குளறுபடிகளையும் நீக்கி புதிய நில சீர்திருத்தத்தை செய்து விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் நிவாரணங்கள் மிகச் சரியாக செல்ல உதவும். இதனால் முறைகேடாக அரசின் தானியங்கள் வீணாகாது, ஏற்றுமதி அதிகரிக்கும். விவசாயிகளின் நில சீர்திருத்தம் மூலம் அரசின் பல திட்டம் புல்லுக்கு பாயாமல் நெல்லுக்கு மட்டுமே சரியாக பாயும். மிகச் சரியான சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தி இருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரின் நல்ல திட்டங்கள் தொடரட்டும், தேசம் செழிக்கட்டும். இதை புரிந்து கொள்ளாத திராவிட ஜென்மங்கள் கதறட்டும். நன்றி.